வணக்கம் அலசல் நண்பர்களே, இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 194வது மூலிகையாக நம்ம மாசி பச்சை என்று அழைக்கப்படுகின்ற மாசி பத்திரி மூலிகையை பற்றி நம்ம அலசிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா, இப்போவே கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதனால் நம்ம வீடியோ தவறாமல் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த மாசி பச்சையை பற்றி அலசலாம். இந்த மாசி பச்சையினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வேலை பற்றி வீடியோ கொடுத்துருக்கிறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. இந்த மாசி பச்சை மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி பத்திரி, மாசி பச்சை, சீன சாமந்தி, சங்காளி பத்திரி, இதெல்லாம் வந்து இந்த மாசி பச்சை மூலிகையினுடைய தமிழில் வேறு பெயர்கள். ஆங்கிலத்தில் சில்வரி வோம்வுட், சைனீஸ் மக்வோட், ஜப்பானீஸ் மக்வோட், இதெல்லாம் வந்து இதனுடைய ஆங்கில பெயர்கள். இதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா, மரிக்கொழுந்து செடி வந்து இதனுடைய வகையை சேர்ந்த தாவரம். இந்த வகையில் மட்டும் 12 வகைகள் வந்து இருக்கிறது. அடுத்து இதனுடைய வளரிடத்தை பற்றி பார்க்கலாம். மலைப்பகுதிகளில் பாறை இடுக்குகள், வயல்வெளிகள், 10,000 அடிக்கு மேற்பட்ட வனப்பகுதிகளில் ஓடும் காற்றாற்றின் மணல் செறிந்த கரையோரங்களில், ரயில்வே பாதைகளின் ஓரங்களில் இந்த செடியை வந்து நீங்கள் காணலாம். இது வந்து நீர் செறிவான மணல் பாங்கான பகுதிகளில் வந்து பொதுவாக காணப்படுகிறது. அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த மாசி பச்சை செடி வந்து அதிகபட்சம் வந்து 4 அடி வரை வளரக்கூடியது. இது சாமந்தி பூ செடியை விட வலு இல்லாமலும் மரிக்கொழுந்து செடி போல வாசனையுடனும் காணப்படுகிறது. இதன் இலையின் அமைப்பு மற்றும் செடியின் அமைப்பு வந்து சாமந்தி பூ செடி போல காணப்படுகிறது. இலையின் அடிப்பகுதி சற்று வெண்மை நிறமாகவும் மேல் பகுதி பச்சையாகவும் காணப்படுகிறது. ஒடித்தால் ஒடியக்கூடிய தண்டு அமைப்பை பெற்றுள்ளது. இதன் இலைகளும் கிளைகளும் ஒடித்தால் ஒடியக்கூடிய வலுவற்ற வாசனையுள்ள நீர் செறிந்த கிளைகளாகவும் காணப்படுகிறது. இதனுடைய வாசனை வந்து மரிக்கொழுந்து வாசனையை ஒத்திருக்கும். இதை வைத்து நீங்கள் இந்த மாசி பச்சையை கண்டுகொள்ளலாம். அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாசி பச்சை செடியானது புளிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை உடையது. மலத்தை இழக்கும் தன்மை கொண்டது. கிருமி நாசினியாக செயல்படுகிறது. சருமத்துக்கு எண்ணெய் பசையை ஊட்டக்கூடியது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் ஆண்மையை தூண்டக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் வாதம், பித்தம், குஷ்டம், உடல் வலி, கைகால் வலி, கல்லீரல் வீக்கம், செரிமான கோளாறு, உடல் சோர்வு, வறண்ட சரும பிரச்சனைகள், கிருமி தொற்று, காய்ச்சல், ஈரல் நோய்கள், காயங்கள், பூச்சிக்கடி, வாய்வு பிரச்சனைகள் போன்ற பல நோய்களை குணப்படுத்துகிறது. அது மட்டும் கிடையாது, மலேரியா நோய்க்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த தடுப்பு மருந்தாக பயன்படுகிறது. மேலும் இதன் நறுமணத்திற்காக இதனை மதுபானம் மற்றும் ஒயினில் வாசனைக்காக சேர்க்கிறாங்க. அடுத்து மூலிகை வேறுபாடு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மாசி பச்சை என்று சொல்லப்படும் மாசி பத்திரி மூலிகையாகும். இதே போல பெயரின் இறுதியில் பச்சை என்று முடியும் மூலிகைகள் பல உள்ளன. எடுத்துக்காட்டாக திருநீற்று பச்சை, 60 பச்சை போன்ற மூலிகைகளின் பெயர்களும் பச்சை என முடிந்தாலும் இவை ஒவ்வொன்றும் வேறு வேறு மூலிகைகளாகும். அதனால் பெயர் ஒற்றுமையை வைத்து கொண்டு ஒரு செடியை மற்ற மூலிகையாக நினைத்து பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மூலிகையை பற்றி தெரிந்தவரிடம் கேட்டு செய்தல் வந்து நன்று, நேரில் பார்த்து செய்தல் மிக நன்று, அனுபவப்பட்டு செய்தல் அதைவிட நன்று என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மருத்துவ பகுதி செல்லலாமா? இந்த மாசி பச்சை செடி வந்து இரவு படுக்கு முன் இதன் இலைகளை 1 கைப்பிடி அளவுக்கு 1 லிட்டர் நீர்ல அரிஞ்சு போட்டு ஊற விட்டு காலையில அரிந்து வந்தோம்னா உடல் சூடு, பித்தம் ஆகியவை தீரும். உடல் வலியும் கூட குணமாகும். தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்தோம்னா உடலில் கெட்ட நாற்றம் அடிக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகும். அடுத்து சுழி மாந்தம் அப்படின்னு ஒரு காய்ச்சல் இருக்கு. அதோட அறிகுறி எப்படின்னா, இது குழந்தைகளுக்கு வரும், மிதமான காய்ச்சலாக இருக்கும், முழங்காலுக்கு கீழே மட்டும் குளிர்ச்சியாக இருக்கும், குமட்டல், வாந்தி, உடல் வீக்கம்,
பெருமூச்சு, இறைப்பு, மூச்சு விடும்போது விலா எலும்பு இருக்கும் இடத்தில் ஒரு பகுதி மட்டும் சுழித்து பள்ளமாகும். இரவு தூங்காமல் அழும், பால் குடிக்காமல் குழந்தை அழுது கொண்டே இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் சுழி மாந்தம் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல். இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, மாசிப்பத்திரி, பற்பாடகம், நாயுருவி, முட்காவேலை, கருஞ்சீரகம், சுக்கு, இது எல்லாத்தையும் இந்த ஆறு சரக்கையும் வகைக்கு 15 கிராம் அளவுக்கு எடுத்து வறுத்து எடுத்துக்கணும். இது கூட வசம்பு, மாசிக்காய், வெட்டிவேர், கோரைக்கிழங்கு, பரங்கிப்பட்டை, ஏலக்காய், நாய்க்கடுகு, கடுக்காய், தாண்டிக்காய், சங்கன்வேர், இந்த 10 சரக்கும் வந்து வகைக்கு 10 கிராம் அளவுக்கு எடுத்து பொடி செஞ்சு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க கூட சேர்த்து 2 லிட்டர் நீரில் போட்டு 8:1 காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கணும். இதில் ஒரு வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் காலை மாலை இரு வேலையும் கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த சுழி மாந்தம் காய்ச்சல் வந்து குழந்தைகளுக்கு சரியாகும். இந்த மருந்து கொடுத்து வரும் காலங்களில் வந்து உப்பு, புளி, கருவாடு, கத்தரிக்காய், பூசணி, கொத்தவரை இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. இவை எல்லாமே வந்து மருந்தினுடைய வீரியத்தை முறிக்கக்கூடிய மருந்து பத்திய பொருட்களாகும். அடுத்ததா வாத வலி, மூட்டு வலிக்கு வந்து இந்த மாசி பச்சையினுடைய இலைகளை வந்து விளக்கெண்ணையில் வதக்கி ஒட்டடம் கொடுத்தால் சரியாயிடும். அடுத்து இதனுடைய சூரணத்தை வந்து புண்களில் வச்சு கட்டிட்டு வந்தோம்னா புண்கள் வந்து விரைவில் ஆறும். அடுத்து இந்த மாசி பச்சையினுடைய சாருடன் இஞ்சி சாறு, துளசி சாறு, புதினா சாறு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள கிருமிகள், புழுக்கள் அழியும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடும், செரிமான பிரச்சனை, வாய்வு பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, குஷ்டம், கல்லீரல் பிரச்சனைகள், உடல் வலி, கைகால் வலி போன்ற பல நோய்கள் வந்து தீர்க்கக்கூடியது இந்த மாசி பச்சை மூலிகை. மாசி பச்சை என்றவுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. மாசி பச்சை என்பது தமிழர் திருவிழாக்களில் ஒன்று. அதாவது மாசி மாதம் மானாவாரி விவசாய பயிர்கள் விளைச்சல் முடிந்து பயிர்கள் காய தொடங்கும் நேரம். இதனை காடழிவு காலம், அதாவது காடழிவு காலம் என்று சொல்வார்கள். இந்த சமயத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளுப்பயிறு, கழுப்பித்தான் பயிறு, மொச்சைப்பயிறு போன்றவற்றை வேக வைத்து இறைவனுக்கு படைத்து மக்களுக்கு பிரசாதமாக வழங்கும் திருவிழாவாக கொண்டாடுவார்கள். இதற்கு மாசி பச்சை திருவிழா என்று சொல்வார்கள். இவ்விழா தமிழக கிராமங்களில் பல பகுதிகளில் மாசி மாதம் நடைபெறும் பாரம்பரிய திருவிழாவாக வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. அது சரி, இந்த மாசி பச்சை செடியை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடியினுடைய தண்டுகளை வெட்டி நட்டோம்னா தளிர்த்து புது செடியாக வளரும். இது மிகவும் வலுவில்லாத, நீர் சத்துள்ள, எளிதில் ஒடியக்கூடிய செடி. இதனுடைய விதைகள் மூலமும் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாசி பச்சை செடியானது வந்து நாம் எடுத்த இடம் வந்து பெரிய வனப்பகுதியில் ஒரு ஆற்றின் கரையோரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த செடி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சேற்று நிலங்கள், அப்புறம் மணல் செறிந்த, பொதுவாக வந்து ஈரம் செறிவான பகுதிகளில் வளமான மண்ணில் வந்து இந்த செடி வந்து அதிகமாக வளரும். இதனுடைய வாசனையை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இலையினுடைய அமைப்பு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஆனால் இதனுடைய வாசனையை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான செடி வகைகள் இருக்குது. இதனுடைய வாசனை வந்து மரிக்கொழுந்தனுடைய வாசனையை வந்து ஒத்துருக்கும். நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் எளிமையாக நீங்கள் அதை அடையாளம் வந்து காண முடியும். இந்த வீடியோவில் நம்ம மாசிப்பச்சை என்று சொல்லக்கூடிய மாசிப்பத்திரி மூலிகை, அமைப்பு, வளரிடம், மருத்துவ குணங்கள் போன்ற பலவற்றை பற்றி ஆலோசனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை 4 பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான, அபூர்வமான பல காட்டு மூலிகைகளுடனும் வன மூலிகைகளுடனும் சஞ்சீவி மூலிகைகளுடனும் உங்களுடன் இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.